சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். யாருமே கஷ்டப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறது இல்லை. பட் சந்தோஷம் எதனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, அது வெளியிலிருந்து கிடைக்கிற விஷயம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்கள் மனதில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது அது யாரும் உங்களுக்கு தர முடியாது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது என்னவாக இருக்கணும்னா, பொருளாக இருக்கலாம், ஆசைப்பட்ட பொருள், இல்லைன்னா ஆசைப்பட்ட விஷயம், இல்லை ஆசைப்பட்ட நபர், எதுவாக இருக்கட்டும், அது கிடைச்சாதான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், ஆனால் அது கிடைச்சாதான் சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியும். ஸோ வேறு எது கிடைச்சாலும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயம் கிடைக்காமலே கூட போகலாம். அப்போது அது கவலையை கொடுக்கும். ஸோ லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆசைப்பட்டது கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஹாப்பியாக இருக்கணும். அது எது நடந்தாலும் அதில் ஏதோ நல்லது இருக்குன்னு, நமக்கு எல்லாமே ஒரு அனுபவம் தான். லைஃப்பில் எதுவும் ஒன்று நமக்கு கற்றுத்தராங்க. ஸோ டேக் இட் இன் பாசிட்டிவ் மைண்ட். அது நல்லது நடக்க ஹெல்ப் பண்ணும். கெட்டது நடந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுற பக்குவத்தை கொடுக்கும். ஆனால் ஒருபோதும் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. எப்பவும் மகிழ்ச்சியாக இருங்க. ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். எல்லார் கூடையும் அன்பாக பழகுங்க. லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். யாரையும் காயப்படுத்தாதீங்க. அதனால் ஒரு யூஸும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நல்லா பார்த்துக்கோங்க.